ஹலோ டிடி ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது மனம் திறந்த ஷோவில் உங்களுடன் ஷீலா ரமணன். எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர். 2020 எப்படி போனதுனே தெரில. நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னும் நம்ம வேக்சின் கண்டுபிடிக்கல, நம்ம மக்கள் நார்மலுக்கு வரல, எவ்ரி திங் ஓகே. பட் 2021 வந்தாச்சு. பட் எல்லாமே நல்லபடியாய் அமையும்ங்கிற வேண்டுதலோட இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் 2020 கொரோனா கொரோனா கொரோனான்னு ஓகே, 2021 நல்லா இருக்கும்னு பார்த்தா புது வகை ஸ்ட்ரெயின், நியூ ஸ்ட்ரெயின் வந்திருக்கு கொரோனாலேயே சம்திங். ஸோ இது வந்து யூகேல இருந்து வந்திருக்கு இது இட் கோயிங் டு ஸ்ப்ரெட் அப்படிலாம் சொல்றப்போ ஒரு ஃபியரும் கொடுக்கறது இல்லையா. ஸோ பெட்டர் வீ கேன் கிளியர் அப்படின்னு யூகேல இருந்தே நான் ஒரு 3 டாக்டர்கிட்ட சில கேள்விகளை அனுப்பி அவங்கள்ட்டையே நான் வாய் ரெக்கார்ட் பண்ணி கேட்டிருந்தேன். வீடியோ ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்காக அனுப்பிச்சிருக்காங்க. 3 டாக்டர்ஸ் நம்மளோட பங்கு பெற்றிருக்காங்க, டாக்டர் கோமதி, டாக்டர் ஸ்ரீதர் அண்ட் டாக்டர் சிவகுமார். அவங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அண்ட் ஹாப்பி நியூ இயர் டாக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நான் டாக்டர் கோமதி அவர்கள்ட்ட கேட்கறேன். இவங்க குழந்தைகள் நல நிபுணர், குழந்தைகள் நல நீரிழிவு டாக்டர் ஆல்சோ நிபுணர் ஆல்சோ. ஸோ டாக்டர் கோமதி அவர்கள், நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கறது அப்படின்னா, இந்த நியூ ஸ்ட்ரெயின் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இது எந்த விதமான தாக்கத்தை கிரியேட் பண்ணும் பொதுவாக மக்கள்கிட்ட? அப்புறம் எஸ்பெஷலி நீங்க குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்ட், குழந்தைகள் நீரிழிவு நிபுணரா இருக்கிறதுனால இப்ப குழந்தைகளுக்கு வராம தடுக்கிறதுக்கு நம்ம என்னவெல்லாம் பண்ணலாம், அதை ஹவு டு ப்ரிவென்ட் அவர் கிட்ஸ், அதை பத்தின எல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? வணக்கம். யூகேவை வந்து உலகமே வந்து 2 விஷயத்துக்காக பாக்குறாங்க. ஒண்ணு வந்து கொரோனா வேக்சின் வந்து எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க முதல் நாடு. ரெண்டாவது வந்து இந்த புது வகையான கொரோனா வைரஸ் ஸ்ட்ரெயின் வந்து முதல்ல இங்கே கண்டுபிடிச்சிக்கப்பட்டிருக்கிறதுனால அதிகமாக பயமும் கவலையும் எல்லாருக்கிட்டையும் இருந்து தான் வருகிறது. கொரோனா வேக்சின் வந்து 60 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொண்டு சேர்ந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து ஒரு நம்பிக்கையான தகவலாக தான் நான் பார்க்குறேன். இந்த புதிய வகை கொரோனா ஸ்ட்ரெயினை பற்றி கேட்டீங்க. சவுத் ஈஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாகும் போது, நிறைய பரவும் தன்மை கண்டுபிடிச்ச போது ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு பார்ப்பாங்க. ஜீனோமிக்ஸ் துறையில் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நம்மளுடைய பொது சுகாதாரத்துறையும் சேர்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த புதிய வகையான கொரோனா ஸ்ட்ரெயின் ஸ்பைக் புரோட்டீனில் உள்ள மியூட்டேஷனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த வைரஸுமே அதோட பரிணாம வளர்ச்சியில் வந்து அந்த புரோட்டீன் மாறுதல்கள், ரெப்ளிகேஷன், ஆர்என்ஏ ரெப்ளிகேஷன் செய்யும்போது அந்த மாறுதல்கள் அமைவது ஒரு சாதாரணமான விஷயம்தான். இப்போ ஃப்ளூ வைரஸ் பார்க்குறோம் இல்லையா, வருஷம் வந்து அது மாறிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வேக்சினையும் மாறி அமைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஸ்பைக் புரோட்டீனில் மாறுதல்கள் ஏற்பட்டதுனால அந்த ஹோஸ்டலுக்குள்ளே போகிற அந்த வழி எளிதாகிவிட்டது. அது எளிதாகினால அந்த இன்ஃபெக்டிவ் ரேட், அதாவது பரவும் தன்மை அதிகமாக இருக்குது. அதனால அந்த ஒரு அவுட் பிரேக் வந்திருக்கு சவுத் ஈஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டில். அது மட்டும் இல்லாமல் அவுட் பிரேக் அதிகமாகும் போது என்னாகும், ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட்ஸும் அதிகமாகும். ஆனால் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் ரொம்ப கிளியராக தெரியல. இப்போ நம்மளுடைய வேக்சின் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து 50% பாதுகாப்பும், ரெண்டாவது வேக்சின் வந்து நமக்கு 95% பாதுகாப்பும் கண்டிப்பாக கொடுக்கும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்து வருகிறது. இப்போ இந்த புதிய வைரஸ் மாறினதுனால இந்த வேக்சின் வேலை செய்யுமான்னு நிறைய பேர் கேட்கலாம். இப்போ நம்ம வேக்சின் செய்யும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த புரோட்டீனோட ஒரு புரோட்டீனை வச்சு மட்டும் அந்த பாதுகாப்பு அமையறதில்ல, 2-3 புரோட்டீனை வச்சு தான் அந்த பாதுகாப்பான வேக்சின் வந்து தயாரிக்கிறாங்க நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள். அதனால் ஒரு புரோட்டீன் மாறுதுனால மட்டுமே அந்த வேக்சின் வேலை செய்யாமல் போகலாம் என்ற பயம் வந்து இருக்க தேவை இப்போதைக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். இதற்கு மேல் மாறுதல்கள் ஏற்பட்டால் நம்ம வேக்சினும் அதற்கேற்றாற்போல் மாற்ற முடியும் என்று நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு வந்து பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். குழந்தைகளோட தாக்கம் பத்தி கேக்குறீங்க. பெரியவங்களை பார்க்கும்போது குழந்தைகளுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மி தான், ஆனாலும் பரவும் தன்மை இருந்து கொண்டுதான் வருகிறது. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மைல்ட் இல்னஸ், ஒரு இருமலோ, ஒரு காய்ச்சலோ, உள்ள தளர்வோ, அதோட வந்து அவங்களுடைய அந்த இல்னஸ் பீரியட் முடிஞ்சிடுது. ஆனா ஒரு சில சதவீத குழந்தைகளுக்கு வந்து மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சென்ட்ரோம்னு சொல்கிறோம், அந்த மாதிரி எல்லா உறுப்புகளையும் தாக்குற விஷயமாகவும் பிஐசியு கேர் தேவைப்படுற விதமாகவும் அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இதோடைய அறிகுறிகள் என்னென்னா, ஜுரம், காய்ச்சல், நம்மளுடைய இருமல், புதிய இருமல், தளர்வு, அப்புறம் எரிச்சல், அது இல்லாமல் வந்து வயிற்றுவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, நீரிழிவு வீக்கம்னு சொல்லுவாங்க, அதாவது லிம்ப் நோட் என்லார்ஜ்மெண்ட், அப்புறம் கன்ஜங்டிவைட்டிஸ், அப்புறம் நாக்கு மற்றும் உதடு வந்து சிவப்பாயிடும் இன்ஃப்ளமேஷனால், ரெட் ஆகிடும். இந்த மாதிரியான அறிகுறிகளாகவும் அது வந்து அமையலாம். ஆனால் அதனால் அந்த மாதிரி
உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து மருத்துவரையும் மருத்துவமனையும் அணுகுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமான விஷயம் என்னென்னா, பேக்ரவுண்ட் இல்லைனஸ், பின்னணி நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு அதற்கேன மானிட்டரிங் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இப்போ என்ன பார்க்குறோன்னா, இப்போ ஆஸ்மா டயபிட்டிஸ் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, சாதாரண சைல்டுஹுட் இல்னஸ் வந்து வந்து அவங்க வந்து ஒழுங்காக கவனிக்காமல் வீட்டிலேயே வச்சு பாதுகாக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரொம்ப லேட்டாக வராங்க. அதனால் வந்து பாதிப்பு, குழந்தைங்களுக்கான பாதிப்பு மிக அதிகமாக பார்க்குறோம். அதனால் பெற்றோர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, மன ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இப்போ பள்ளி கல்லூரிகள் வந்து மூடப்பட்டதுனால, வர்ச்சுவல் மீடியாவை நம்ம வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால என்ன ஆகிடுது, நம்மளுக்கு அந்த ஸ்டிமுலேஷன் இருக்க மாட்டேங்குது. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நிறைய மாறி இருக்கிறதுனால குழந்தைகளை வந்து அது மிகவும் தாக்கி இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். நல்ல சக்தியான உணவு முறைகளும் ரொம்ப முக்கியம் தான் சொல்லுவேன். எல்லாவற்றிற்கும் மேலே இதை கட்டுப்படுத்த வந்து பொதுமக்கள் கையில் தான் இருக்கிறது. ஒன்று வந்து முகக்கவசம் அணியணும், 20 நொடிக்கு மேல் கை கழுவணும், நம்முடைய பபுள், நம்முடைய குடும்ப பபுளில் மட்டுமே பழகணும், அத்தியாவசிய பிரயாணங்கள் மட்டுமே மேற்கொள்ளணும், அனாவசிய பிரயாணங்களை வந்து தடுக்கணும். அந்த டியர் சிஸ்டம் ஆஃப் லாக்டவுனை மதித்து நம்ம வந்து கண்டெயின் பண்ணோம்னா இந்த பேண்டமிக்லேருந்து கண்டிப்பாக வெளியே வர எல்லா ஒரு நம்பிக்கையும் நிச்சயமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதனால் சேஃபாக இருங்க. பி சேஃப், பி ஹோம், அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி 2021. தேங்க்யூ டாக்டர் கோமதி, தேங்க்யூ ஸோ மச், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்மளோட டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள், ஸ்ரீதர் ரத்தினம் நெஞ்சக அறுவை சிகிச்சை நிபுணர் நம்மளோட இணைந்திருக்காங்க. சார்ட்ட நான் சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் வைக்கிறேன். இப்போ கொரோனா டயத்திலேயே நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் நிறைய மாற்றங்கள் ஆயிருக்கு. இப்போ நியூ ஸ்ட்ரெயின் வந்திருக்கிறதுனால அது எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கு, எஸ்பெஷலி உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, டாக்டர்ஸ்க்கு எல்லாம் எப்படி இருக்கு, அதை நீங்க சொல்லுங்களேன். அப்புறம் வந்து புதுசாக இப்போ வந்து தடுப்பூசி எல்லாருக்கும் போட ஆரம்பிச்சாச்சு, அது பத்தின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இப்போ நார்மலாகவே இந்த மாதிரி டயத்துல நார்மல் டிசீஸ் இருக்கிறவங்க சில பிரச்சனைகளுக்கு ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆனும், அவங்கெல்லாம் எந்த மாதிரி பாதிப்புகளுக்கு ஆளாறாங்க, இன்கேஸ் அவங்களுக்கு ஆபரேஷன் தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சையில நடந்துட்டு இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார். நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கொரோனா வைரஸ் நம் எல்லோருடைய வாழ்க்கையையும் திருப்பி போட்டுருச்சு, அதுக்கு நாங்களும் விதிவிலக்கு கிடையாது. இதோட தாக்கம் தொழில் ரீதியாகவும் மற்றும் குடும்ப நல ரீதியாகவும் அதிகம். ஸோ நீங்கள் குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு கார்டியோதராசிக் சர்ஜன், நெஞ்சக மற்றும் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ நான் வேலை செய்கிறதே வந்து நுரையீரலில் தான். இந்த கொரோனாவோட அதிக தாக்கம் வந்து நுரையீரலில் தான். ஸோ எங்கே நம்ம வந்து வேலைக்கு போய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இந்த நோயை கொண்டு வந்து கொடுத்துருவோமோங்கிற பயம் ஒரு பக்கம். தலைக்கவசம், முகக்கவசம் எல்லாம் போட்டுக்கொண்டு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது ரொம்பவுமே வந்து ட்ரைனிங்காக இருக்கும். நம்ம டீம் கூட பேசுகிறது வந்து கஷ்டமாக இருக்கும், ஏன்னா யாருக்கும் கேட்காது, சத்தம் போட்டு பேசணும். அப்படிப்பட்ட எல்லா நிர்பந்தங்களோடையும் இந்த வருடம் முழுக்கவும் தேவையானவர்களுக்கு அறுவை சிகிச்சையும் தீவிர சிகிச்சையும் கொடுத்துருக்கோங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். நன்றி. இந்த கொரோனா தடுப்பூசிங்கிற இந்த வேக்சின் வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு புது முயற்சி நிகழ்வு. இதை வந்து ஐக்கிய ராஜ்யம் தான் முதல்ல வந்து மக்களுக்கும் சரி மருத்துவர்களுக்கும் சரி முதல்ல கொடுத்தது. எங்கள் மருத்துவமனையில் ஒரு நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் நிபுணருங்கிறதுனாலையும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கருங்கிறதுனாலையும் எனக்கு வேக்சின் அளித்தார்கள். அதை மிகுந்த நன்றியுடன் ஏற்றுக்கொண்டேன். உங்களுக்கு வேக்சின் அளிக்கப்பட்டால் தயவு செய்து வேக்சின் ஏற்றுக்கொள்ளவும். இது வந்து ஒரு மனிதநேய முயற்சின்னு சொல்லலாம். எல்லா கம்பெனிகளும் சாதாரணமாக வந்து ஒரு மருத்துவ தொழில்நுட்பமாகட்டும் ஆராய்ச்சி ஆகட்டும் ஒன்றோட ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு தான் வேலை செய்வாங்க. ஆனால் இந்த ஒரு முயற்சியில் நம் எல்லோரிலும் யார் முதலில் இதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடித்தாலும் அது மனிதநேயத்திற்கான வெற்றிங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்தது தான் இந்த வேக்சின். தயவுசெய்து உங்களுக்கு கிடைத்தால் அதை தடுப்பூசியை கண்டிப்பாக போட்டுக்கொள்ளவும். இந்த புதிய கொரோனா நிகழ்வுகள் புதிய வேரியேஷன்கிறதுனால இந்த வேக்சின் வந்து எஃபெக்டிவாக இருக்குமாங்கிறது ஒரு சாதாரணமான கேள்வி. ஆராய்ச்சியாளர்கள் இந்த புதிய பிறழ்வுகளையும் இந்த வேக்சின் நல்ல முறையில் தற்காப்பு அளிக்கும் அப்படி தான் நம்புகிறார்கள். இப்பொழுதுக்கு
நம்மளால் அதுதான் சொல்ல முடியும். எங்களது துறையில் கொரோனாவின் தாக்கம் இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு துறை என்பதால் அதனுடைய நேரடி தாக்கம் மற்றும் தொற்றுத்தன்மை. இந்த சூழ்நிலையில் அறுவை சிகிச்சையோ புற்றுநோய் தீர்வுகளோ பண்ணும் பொழுது துர்விளைவுகளும் மரணங்களும் சாதாரணமான சமயத்தில் இருப்பதை விட மிக அதிகம். ஆகையால் நல்ல உடல்நிலை மற்றும் வயது மற்றும் மனதிடம் உள்ளவர்களுக்கு மட்டும் அறுவை சிகிச்சை அளித்து, வயதானவர்கள் மற்றும் அதிக நோய் உள்ளவர்களுக்கு மாற்று சிகிச்சை அளிக்கும் ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இரண்டாவது, கொரோனாவின் பயம் மற்றும் மருத்துவ நிர்பந்தங்களினால் மக்கள் முற்றிய நிலையில் இருதய மற்றும் புற்றுநோய்களோடு மருத்துவமனைகளுக்கு வருகிறார்கள். ஸோ இவர்களுக்கு வந்து துர்விளைவுகளும் அதிகம், நோய்க்கான தீர்வுகளும் கொஞ்சம் கஷ்டமானது. தடுப்பூசி மற்றும் அரசாங்கங்கள் அறிவுரைக்கும் நிர்பந்தங்களுக்கு கட்டுப்பட்டு நாம் அனைவரும் நாம் நன்றாக இருந்து நமது சமூகமும் மேம்பட்டிருக்க ஒத்துழைப்போமாக. ஹாப்பி நியூ இயர். டாக்டர் சிவகுமார் இப்ப நம்மளுக்காக வீடியோ அனுப்பிச்சிருக்க. டாக்டர் சிவகுமார் வணக்கம். டாக்டர் சிவகுமார் அனஸ்தீசியாலஜிஸ்ட். ஸோ டாக்டர், உங்கள்கிட்ட நான் இப்போ கேட்குறது, இந்த நியூ வகை ஸ்ட்ரெயின் உருவாக்கி இருக்கிறீங்களா, அதை பற்றின உங்களுடைய அபிப்பிராயங்கள் என்ன? இதுக்கு தடுப்பூசியும் வந்திருக்கு, தடுப்பூசியும் இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்களா, அதை பற்றின உங்களுடைய அபிப்பிராயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த தடுப்பூசி உலக மக்களுக்கு எல்லாம் இப்போ இருக்கிற கொரோனாக்கு ஒரு நல்ல தீர்வை அளிக்குமா, இந்த நியூ ஸ்ட்ரெயினுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இதை பற்றின எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுங்களேன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பத்திற்கு மிக்க நன்றி. நான் மெயினாக இதில் வந்து மூணு விஷயங்களை பற்றி பேசலான் இருக்கேன். ஒன்று, வந்திருக்கக்கூடிய புதிய கொரோனா ஸ்ட்ரெயின், இது வந்து யூகேலேருந்து ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு ஒரு மிக பரவலான செய்தி போயிட்டுருக்குது. உண்மை என்னென்னா, இது இந்த ஸ்ட்ரெயினோட சேஞ்ச் எல்லா பக்கமும் இருக்குது, பட் யூகேல தான் அதில் முதல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் அதனுடைய அட்வான்டேஜ். ஏன் அதில் யூகேல நடக்குதுன்னு சொல்ல வந்தால், யூகேல வந்து இந்த ஜீனோம் டைப்பிங் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க, நிறையா லெவல்லையும் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எந்த சேஞ்ச் இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய எபிலிட்டி யூகேல இருக்கிறதுனால இதுக்கு யூகே ஸ்ட்ரெயின்னே வந்துருச்சு. தட் டசன்ட் மீன் இது வந்து எனித்திங் மோர் சீரியஸ் ஆர் எனித்திங் மோர் விரலிட்டி, அதாவது நச்சுத்தன்மை ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பரவும் தன்மை ஜாஸ்தி இருக்குது, நச்சுத்தன்மை அதே அளவுக்கு தான் இருக்குது. இதுதான் இந்த ஒரு சேஞ்சினுடைய ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். அடுத்ததாக நான் சொல்கிறது வந்து கோவிட் வேக்சினேஷனை பற்றி. கோவிட் வேக்சினேஷன் யூகேல டிசம்பர் 8th ஆரம்பித்தோம். நார்த்தாம்டன் ஷேர் வந்து, அதாவது நான் ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா வந்து ஒன் ஆஃப் த லீடிங் வேக்சினேட்டர்ஸாக இருந்துகிட்ருக்கோம். இது வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் செய்கிறோம், அதுபோக கம்யூனிட்டிலையும் செய்கிறோம். கம்யூனிட்டியில் ப்ரைமரி கேர்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஜிபிஸ் மூலியமாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து ரெண்டாக பிரித்து பேஷண்ட்ஸுக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணக்கூடிய ஸ்டாஃபும் கொடுக்குறாங்க. நான் என்னோடய ஃபஸ்ட் டோஸ் டிசம்பர் 8th கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 21 கழித்து டிசம்பர் 29th என்னோடய செகண்ட் டோஸும் கொடுத்தாச்சு. ஸோ என்ன, இந்த வேக்சினுடைய எபிலிட்டியை பொறுத்தவளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐ ஹாவ் டு பி இம்யூன் இன்னொரு 5 எனக்கு வந்து கோவிட் இம்யூனிட்டி வரணும். அதை என்னன்னு சொல்கிறேன்னா, எனக்கு வியாதி வராமல் போகலாம், கோவிட்னால நான் இன்ஃபெக்ட் ஆகாமல் தான் போவேன்னு வழியே நான் ஸ்டின்னும் கேரியராக இருப்பேன். அதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். மீனிங் என்கிட்ட கோவிட் இருக்கலாம், நான் மற்றவங்களுக்கு பரப்பலாம், ஆனால் அந்த கோவிட்னால எனக்கு வியாதி வரக்கூடாது. அதாவது யார் கோவிட் ரிசீவ் பண்ணாலும் இதுதான், கோவிட் வேக்சினேஷன் ரிசீவ் பண்ணாலும் இதுதான் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ். அதனால் கோவிட் வேக்சினேஷன் போட்டதுனால நான் வந்து சுதந்திரமாக எல்லா வருத்துக்கும் போக முடியும், என்னை வந்து மற்றவங்க மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, தனியாக நிற்கணும்னு சொல்ல முடியாது. அது வந்து மட்டும்தான் நான் கோவிட் வேக்சினேஷன் பற்றி சொல்ல விருப்பப்படுறேன். கோவிட் வேக்சினேஷனை பொறுத்தளவுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஆனால் அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பேரபிள் சைட் எஃபெக்ட்ஸ். அண்ட் வென் கம்பேர் டு தி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும்போது பார்க்கும்போது இந்த சைட் எஃபெக்ட்ஸை நம்ம பொறுத்துக்கலாம். அது ஒன்றும் இல்லை, சின்ன கை வீக்கம், ஒரு காய்ச்சல் வந்த மாதிரி இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு, இல்லைனா தலைவலி இருக்குது, பட் அது சரியாக போயிடுது. ஒன்லி சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன், அதாவது எபிபென் போடுற அளவுக்கு தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அதில் சிவியர் ரியாக்ஷன் இருக்குதா சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கு நடந்திருக்குது யூகேயில், அதனால் அவங்களுக்கு மட்டும் நாங்கள் இப்போ கொடுக்கறதில்ல. நான் வேக்சினேஷனை பற்றி சொன்னது போல், எப்படி எனக்கு வேக்சினேஷன் எடுத்துட்டேன்னா, நான் வந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிறனோ அந்த மாதிரி எல்லோருக்கும் வேக்சினேஷன் கொடுத்துட்டா கேரியர்ஸாக எல்லோருமே இருக்கலாம், ஆனால் இன்ஃபெக்ஷன் வராதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதுதான் வேக்சினேஷனுடைய பெனிஃபிட். அதாவது ஹேர்ட் இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 50-60% பேர் இந்த வேக்சினேஷனை எடுத்துட்டாங்கன்னா, அப்புறமா இந்த பரவும் தன்மையும் குறையும். பரவும் தன்மை இருந்தால் கூட அதனுடைய நச்சுத்தன்மை குறையும். அதனால்
பெனிஃபிட் ஆவாங்க. அதுதான் வேக்சினேஷன் ப்ரோக்ராமுடைய சக்ஸஸ். வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ங்கிறது உலகம் பூரா நடக்கணும், எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கப்படணும், எல்லா மக்களும் ரிசீவ் பண்ணணும், அப்போ தான் பேண்டமிக் கண்ட்ரோல் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்காக யூகேலிருந்து டாக்டர்ஸ் மூணு பேர், டாக்டர் கோமதி, டாக்டர் ஸ்ரீதர் அண்ட் டாக்டர் சிவகுமார், நம்ம கேட்ட அத்தனை க்வெஸ்சனுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ பயம் இல்லாமல் இருக்கலாம். கொரோனாவும் அதோட கூடவே ஒட்டி வந்த நியூ ஸ்ட்ரெயினும் கூடிய சீக்கிரம் நம்ம அது ஒரு வேக்சினேஷன் நம்மளுக்கு எல்லாம் வேக்சினேஷன் கிடைச்சிடும். ஸோ நல்ல விதமாக எல்லாருமே நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். இந்த 2021 எல்லாருக்கும் மிகவும் சந்தோஷத்தையும் நிறைய புத்துணர்ச்சியும் அளிக்கட்டும். என்னுடைய மனம் திறந்த ஷோவிலிருந்து உங்களுடைய ஷீலரமணன் உங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். பாய் பாய்.